ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூஸ்ஃபுல் டிப்ஸ். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். தண்ணி ப்ராப்ளம் நிறைய ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. அந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கை எப்படி மணி சேவிங்ஸ் ஓட லைஃப் லாங் வர மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். முன்னாடி வந்து மேலேருந்து ரெயின் வாட்டர் வருது பாருங்கள், இதுதான் அந்த ரெயின் வாட்டர் பைப்பு. அதை கொண்டு வந்து கீழே வந்து அந்த க்ரீன் கலர் பைப்லேயே ஜாயின் பண்ணி தான் கீழே கொண்டு போயிருக்காங்க. இப்போ வந்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு அதை அப்படியே மேலே கட் பண்ணி மேலே அந்த கேட் வழியாக உள்ளே கொண்டு போயிருக்காங்க பாருங்கள். அப்படி கொண்டு போய் அதையும் அழகாக அந்த மாதிரி அதை எப்படி கொண்டு போகணுமோ அந்த மாதிரியே திருப்பியிருக்காங்க. திருப்பினா அந்த மாதிரி திருப்பிட்டீங்களாக்க தண்ணி ஈஸியாக ஃப்ளோ ஆகி கீழே வந்துடும். அதை அப்படியே கொண்டு வந்து கீழே கொண்டு வந்து ரெண்டு வால் கொடுத்துருக்காங்க எல் போட்டு. அந்த ரெண்டு வால்வும் பார்த்தீங்களாக்க ஒன்று சம்புக்கு போகும், இன்னொன்று கிரவுண்டுக்கு போகும். இந்த கிரவுண்டில் ரெண்டு பைப் தெரியுது பார்த்தீங்களா, ஒன்று உள்ளே இன்லெட்டு, இதை வந்து ஃபில் ஆகிட்டு அது வெளியே போகிறது அவுட்லெட்டு. அதை அப்படியே கொண்டு வந்து ஒரு பைப்பை கொண்டு வந்து சம்பில் கொடுத்துருக்காங்க. இது என்னென்னா நான் சம்பையும் ஃபில் பண்ணிக்கலாம், தேவைப்பட்ட கிரவுண்டுக்குமே கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி அந்த சம்பு யூஸுக்கு இது. அப்படியே வந்தீங்கனாக்கா இது வந்து கிரவுண்டுக்கு போகிறதுக்கு. இது என்னென்னா 20 அடி பைப்பு, அது போர் போடுற மாதிரியே ஃபில் பண்ணி இறக்கிருக்கு. அந்த எக்ஸஸாக வருதில்ல அந்த வாட்ரு வந்து இது வழியாக வெளியாகிடும். இந்த இங்கே ஒரு சேம்பர் தெரியுது பாருங்கள், அது வழியாக எக்ஸஸாக வந்துச்சாக்க வெளியாயிரும். அதான் இது மாதிரி தான் பண்ணியிருக்காங்க இங்கே ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். ஆனால் இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு வாலை க்ளோஸ் பண்ணி ஒரு வாலை ஓப்பன் பண்ணால் சம்புக்கு தண்ணி போகும், கிரவுண்டுக்கு போகாது. அதே ஆல்டர்னேட் பண்ணால் கிரவுண்டுக்கு போகும், சம்புக்கு போகாது. இது மாதிரி பண்ணிக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மணியும் சேவ் ஆகும், அதே டயத்தில் நம்ம தண்ணியும் சேவ் பண்ணிக்கலாம், லைஃப் லாங் கிடைக்கும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நான் வேறு ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான டிப்ஸோடு வரேன். தேங்க்யூ, பாய்.